Đây. வணக்கம். லாக்டவுன் டைமில் சொந்த ஊருக்கு போயிட்டு இங்கே தான் சென்னையில் வேலை இல்லாமல் போயிடுச்சு, வெளியில் வர முடியாமல் போயிடுச்சு. மற்றபடி கிராமத்தில் வந்து சுதந்திரமாக இருந்தோம். சுதந்திரமானா வெளியில் ரோடுக்கு போகல, கடைங்களுக்கு போகல. மற்றபடி நம்ம இடத்துல சுதந்திரமாக எப்பவும் போல் இருந்தோம். பா பா, அங்கெல்லாம் கொரோனா வந்து வந்துருமா எப்படி வரும்? நம்ம கிராமங்கள்லாம் அப்படியெல்லாம் ஒன்றும் வந்துடாது. அந்த கிராமங்கள்லன்னா அடுத்தடுத்த வீட்டுக்கு போகிறதில்ல, கடைகளுக்கு போகிறதில்ல. மற்றபடி நம்ம தோப்புக்குள்ள, நம்ம வயல்வெளியில் அப்படி தெரிஞ்சோம். அந்த லாக்டவுன் டைமில் ரெண்டு விவசாயம் பண்ணி எடுத்தாச்சு. ரெண்டு முறை கடலை எள் போட்டு எடுத்தோம். கரெக்டாக லாக்டவுன் டைமில் நாங்கள் ஊருக்கு போயிருந்தப்போ போனப்போ அந்த கடலை போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் 3 மாதம் ஆச்சு, இந்த கடலை அரைச்சிட்டு மறுபடியும் போட்டு ரெண்டு வித முறை போட்டு எடுத்தாச்சு. நம்ம ஊர் வந்து ஃபுல்லாக தென்னந்தோப்பாக இருந்தது, வெயிலே தெரியாது, அப்படியே நிழலாகவே இருக்கும் ஊருக்குள்ளே போனால். அப்படி இருந்த ஊர் இப்போ பாருங்கள் எவ்வளோ வெயிலாக இருக்குதுன்னு. இந்த வர்றாரு ஒருத்தர், இவர் வந்து சென்னையிலேருந்து வந்தவர், ஊரில் வந்து விவசாயம் கற்றுக்கிறதுன்னு பாருங்க அணில் விரட்டுறாரு, கடலை திங்காமல் அணில் விரட்டுறாரு. எல்லாம் விவசாயம் கற்றுக்கிறதுன்னு இப்படி வந்து அவர் ஜாலியாக அப்படி அணில் விரட்டிக்கிட்டு ஆடு மாடு இதெல்லாம் காட்டுக்குட்டியோடலாம் விளையாண்டுக்கிட்டு விவசாயம் பண்ணிக்கிட்டு கடலை தட்டி அரைச்சிக்கிட்டு இப்படி இருந்தோன்னே அவருக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு. சிறு விவசாயி ஆகிட்டார் விவசாயம் கற்றுக்கிட்டு. இப்போ ஸ்கூல் ஆரம்பிக்க போகிறாங்க, சென்னைக்கு போகணுன்ட்டான்னா அதெல்லாம் முடியாது, நான் இங்கேயே இருந்துக்கிறேன், நான் இங்கேயே இருந்து விவசாயம் பார்க்குறேன், ஸ்கூலுக்கு போகிறோன்னா நான் இங்கேயே ஸ்கூலுக்கு போகிறேன் அப்படின்னு அவங்க அப்பா அம்மாட்டெல்லாம் சொல்லிட்டேன். நாங்கள் வந்து சென்னைக்கு வரல, நீங்கள் இருந்துக்காங்க அங்கேயே அப்படின்ட்டார் அவங்க அப்பா அம்மாட்டேன். அவர் வந்து இங்கே விவசாயம் பார்க்க போகிறாராம், சிறு விவசாயி, பயங்கர இன்ட்ரெஸ்டாக ஆகிட்டார். லாக்டவுன் டைமில் வேலை இருந்தது, ஊருக்கு போனதுக்கு நம்ம சொந்த இடத்துல வேலை பார்த்தோம். என்ன ஆனால் என்ன வேலை பார்த்தோம், வேலைக்கு அதில் வேலை பார்த்ததுக்கான வருமானம் இல்லை. எல்லாருக்குமே தெரியுமே விவசாயத்தில் என்ன வருமானம் இருக்குது. மன திருப்திக்காக விவசாயம் பண்ணி எடுப்பாங்க, இடம் சும்மா கிடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக விவசாயம் பண்ணுறாங்க விவசாயம் தெரிஞ்சவங்க, இடம் இருக்கிறவங்க. ஒரு அதில் வருமானம்ன்றது சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை, சும்மா இப்போ நார்மலாகவே இருக்காது. இப்போ சொல்ல வேணும், லாக்டவுன் டைமில் கடலை எல்லாம் போய் கேட்டால் விலையே இல்லை, கேட்டால் லாக்டவுனு எங்கேயுமே வியாபாரம் இல்லை அப்படின்றாங்க. கடலை வச்சு விற்கணுன்னாலும் வச்சுருக்கவும் முடியாது, அதுக்கான சரியான இடவசதி இல்லைன்னா பூத்து போகும், கலர் மாறிடும் அந்த கடலை, அது ஒரு மாதிரி கசப்பு தன்மை ஆகிடும், அதனால் வச்சுருக்கவும் முடியாது. ஏதோ அந்த ரேட்டுக்கு விற்றாச்சு, நம்ம வேலை பார்த்ததுக்கு உழைப்புக்கு ஏதோ கிடச்சிதா அப்படின்ற மாதிரி தான் போச்சு. இருந்தாலும் 6 மாதம் சும்மா இல்லாமல் வேலை பார்த்துக்கிட்டு அப்படி போச்சு. 6 மாதம் எப்படி போச்சுன்னே தெரில, லாக்டவுன் போட்டது எப்போ முடிஞ்சது எப்போன்றது தெரியாமல் போச்சு. அந்த அவர் வந்து கடலை அரிக்கிற, கடலை செடி அரிக்கிறார், கடலை செடி உயரம் கூட இல்லை, அவர் கடல் செடி அரிக்கிறாரு. வெயிலில் ஏண்டா நிற்கிறா, போய் நிழலில் இருக்கிறானாலும் கேட்குறது இல்லை. அதெல்லாம் இல்லை, நான் அரித்தே அவன், நான் செஞ்சே அவனு சேத்துல இறங்கி சகதியில் ஓலையிலலாம் ஓலை மிதிச்சுக்கிட்டு இருக்கிறேன்னா அவருக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ஈரத்தில். சென்னையில் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடந்து, அது அங்கே இருக்கிற வீடு வந்து சின்ன ஸ்ட்ரீட்டு, அது உள்ளே ஒரே வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடந்து இங்கே வந்து வெட்ட வழியில் அப்படியே சுதந்திரமாக தெரிஞ்சவனே அவருக்கு சந்தோஷமாகி போச்சு, அதனால் திரும்பி சென்னை வரலன்ட்டார். பாருங்கள், இதுக்கு பின்னாடி கடைசியில் அவர் எள் செடியெல்லாம் அரிப்பார், மாடு மேய்க்கிறது, பயங்கரமாக வேலை பார்க்குறாரு.
கடைசியில் வரும், அதெல்லாம் பாருங்கள். அப்புறம் அடுத்தடுத்த வீடியோவில் அந்த எங்கள் வீட்டில் வந்து இந்த 6 மாதம் லாக்டவுன் டைமில் நிறையா நியூ பார்ன் பேபிஸ் எல்லாம் பிறந்தாங்க. குட்டி குட்டி பேபிஸ் புதுசாக நிறையா பேர் எங்கள் வீட்டில் பிறந்து அவங்களெல்லாம் அடுத்தடுத்த வீடியோஸில் காட்டுறேன். நிறையா பேர் குட்டி குட்டியாக, ஸோ அவங்களோட தான் இந்த 6 மாதம் போச்சு. மாதத்துக்கு ஒரு இது பாருங்க, தென்னங்கன்று நடுறாரு. இது இறங்கி உள்ள பயங்கரமாக வேலை பார்ப்பாரு. ஓகே, அடுத்தடுத்த வீடியோவில் அந்த எங்கள் வீட்டில் பிறந்த நியூ பார்ன் பேபிஸ் எல்லாம் போடுறேன் பாருங்கள். நிறையா பேர் இருக்கிறாங்க குட்டி குட்டியாக, அவங்களெல்லாம் போடுறேன். ஓ, எள்ளு செடி அரிக்கிறாரு பாருங்கள், தலையில் கட்டி போட்டுக்கிட்டு அவ்வளோ இதாக வேலை பார்க்குறாரு. ஏய் குட்டி, இல்லடா இல்லடா.